Gurudevo Maheshwaraha Guru Sarkat Parambrahma Tasmai Shri Gurave Namaha. தற்பொழுது சமஸ்கிருத பாஷையிலே ஆத்தூர் சதுர்வேத பாடசாலை அத்தியாபகர்கள் மூலமாக தயார் செய்யப்பட்டு வித்தியார்த்திகள் தற்பொழுது சமஸ்கிருத நாடகம் இதை நடத்தி காட்டினார்கள். கொஞ்ச நேரத்திலே தற்பொழுது இங்கே வேத சபை நடைபெற இருக்கிறது. இந்த இரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் நடுவிலே பெரம்பூர் சக்கராலயம் அன்பர்கள் மூலமாக வாலண்டியர்ஸ் மூலமாக ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்தாற்போல் நடந்து கொண்டிருக்கிறது. பெரம்பூர் சக்கராலயத்தின் மூலமாக குடியரசு திட்டமும் சூரிய நாராயண பிரீதிக்காக சூரிய நமஸ்காரம் 1000 தாண்டி 2000 கிட்ட வரை இருக்கிறது. ஸ்காலர்ஷிப்பு குழந்தைகளுக்காக ஸ்காலர்ஷிப்பும் சமஷ்டி உபநயனமும் ஸ்ரீமடத்திற்கு திரவியத்தின் மூலமாக செய்யக்கூடிய கைங்கரியங்களோடு வாலண்டியர்களாக வைதிகமான கைங்கரியங்களும் லௌகீகமான கைங்கரியங்களும் செய்து வரக்கூடிய அந்த கைங்கரியமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி ஸ்ரீமடத்துடன் பல விதத்திலையும் நெருங்கிய ஒரு சம்பந்தத்தை வைத்துக் கொண்டு காமாட்சி அம்மன் கோவிலே தங்கரத உற்சவத்தையும் நடத்தி சாதுர்மாச காலத்திலே பிக்ஷாவந்தன கைங்கரியத்தையும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக வளர்ச்சியாக தற்பொழுது ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் குரு பரம்பரை பற்றிய ஒரு புஸ்தகத்தை விவரங்கள் தெரிய வர வர அதை சேர்த்து எத்தனாவது எடிஷனும் வந்திருக்கிறது, 4வது எடிஷன் பதிப்பாக இந்த புஸ்தகம் வெளிவந்திருக்கிறது ஆங்கிலத்திலே. முதல்ல தமிழில் தாய்மொழியை காக்க வேண்டும், இன்றைய மொழியை கற்க வேண்டும் என்கிற அபிப்பிராயத்தோடு சொல்லும் தாய்மொழியை பாதுகாக்கும் ஒரு சைவ சித்தாந்த மீட்டிங் கூப்பிட்டுருங்க, அதுக்கு போயிருந்தோம். அதை சொன்னோம், தாய்மொழி என்று சொன்னால் வெறும் தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகள் மாத்திரமல்ல, தாய்மொழி ஒரு தாய்மொழிய மொழி எப்படி இருக்குமோ அது போன்று இருக்கக்கூடிய மொழியை நாம் காக்க வேண்டும். அது பொறுப்பான வார்த்தைகள், பொறுமையுடன் கூடிய வார்த்தைகள், கடமை உணர்வை போதிக்கக்கூடிய வார்த்தைகள், இணைந்து செயலாற்றக்கூடிய வார்த்தைகள், நீண்ட காலத்திற்கும் அன்பு மாறாத வார்த்தைகள், சிக்கனம் சேமிப்பு சேவையை உணர்த்தக்கூடிய வார்த்தைகள், பக்தியையும் தன்னலம் கருதாத பிறநலம் காணக்கூடிய சங்கல்பம், இதுபோன்று இந்திய மண்ணிலே குடும்ப வாழ்க்கை முறையிலே இருக்கக்கூடிய தாயின் பண்புகளும் பொறுப்புகளும் மதிப்பையும் காப்பாற்றக்கூடிய தாய்மொழியை நாம் காக்க வேண்டும். ஆக இதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயம், அந்யோன்யமான சமுதாயம், அரவணைக்கும் சமுதாயம், இணைக்கக்கூடிய சமுதாயம், இணக்கமாக வாழக்கூடிய சமுதாயம் வளரும். அதுதான் சமுதாய நல்லிணக்கம். அதாவது சமுதாயத்தை அடையாளத்தை
மறக்கச் செய்து துறக்கச் செய்து ஒற்றுமை கொண்டு வருவதற்கு பதிலாக அவரவர்களுடைய அடையாளத்தை அவரவர்கள் வைத்து கொண்டும் நாம் அந்யோன்யமாக வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற சிந்தனையை பாதுகாக்க முடியும் என்பதை இந்தியா நிரூபித்திருக்கிறது. அந்த நிரூபித்த உண்மையை தொடரக்கூடிய விதத்திலே மொழிகளையும் காப்பாற்றி அவரவர்களுடைய ஆடை அணியும் முறையிலிருந்து ஆரம்பித்து ஆகாரம் செய்யும் முறையிலிருந்து ஆரம்பித்து அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய பிடித்தமான பாரம்பரியமான சாஸ்திரத்தின் மூலம் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மைகளையும் அங்கீகரித்து இதன் நடுவிலே வேற்றுமையில் ஒற்றுமை அத்வைதம் என்கிற தத்துவத்தையும் எந்த ஒரு உணர்வை எந்த ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை ஆதிசங்கர பகவத்பாதர்கள் நமக்கு உணர்த்தியிருக்கிறார்களோ உரைத்திருக்கிறார்களோ அந்த சண்மத ஸ்தாபனாச்சாரியர் சொன்ன கருத்துக்களை காணாபத்தியம் சௌரம் கௌமாரம் வைஷ்ணவம் சாக்தம் சைவம் அந்த அறுவகை சமயத்தை ஒரு வகையாக உருவாக்கியவர் ஆதிசங்கர். 72 விதவிதமான வித்தியாசமான விரோதமான விகல்பமான பல ஏற்பாடுகள் வேதத்திற்கு புறம்பான ஏற்பாடுகளை அந்த காலத்து மக்கள் செய்து கொண்டிருந்த நிலையிலே வேதம் என்பதுதான் நமக்கு இதமானது, வேதம்தான் நமக்கு இதயம், வேதம்தான் நமக்கு இமயம் என்பதை அந்த இந்து மதத்தினுடைய கருத்தாக எடுத்துரைத்தவர் ஆதிசங்கர். அந்த ஆதிசங்கரின் மூலமாக பல மக்களும் இணைக்கப்பட்டார்கள், பல மொழி பேசுபவர்கள், பல நம்பிக்கை உடையவர்கள், ஆனால் வேதத்தை பிரமாணமாக நம்புபவர்கள். அதற்கு அடுத்தார் போலதான் அது சைவமா வைஷ்ணவமா கௌமாரமா எல்லாம் எல்லோரையும் இணைப்பதற்கு அளவுகோலாக அடிப்படையாக அவர் அமைத்தது வேதம். ஆகவே அந்த வேதத்தை நாம் பாதுகாத்தால் இத்தனை விதமான உபாசனா மார்க்கங்களையும் நாம் பாதுகாக்க முடியும். பிள்ளையார் அஷ்டோத்திரம் சொல்லுங்கோ, கிருஷ்ணருடைய அஷ்டோத்திரம் சொல்லுங்கோ, ராமருடைய அஷ்டோத்திரம் சொல்லுங்கோ, சிவாய நமஹ மகேஸ்வராய நமஹ சொல்லுங்கோ, ரஜதாச்சர சங்காக்க மத்தியஸ்தாயி நமோ நம ஹிமாச்சர சுதா வம்ச பாவனாயி நமோ நம சொல்லுங்கோ, வம்சவருத்திகராய நம சுப்பிரமணியன் சொல்லுங்கோ, என்ன சொன்னாலும் வேதம் அந்த ஞானம் என்கிற கருவூலத்தை கருவாக வைத்து மையமாக வைத்து உருவாக்கிய சமயமாக இந்த வைதீக சமயம் சனாதன தர்மம் விளங்கி வருகிறது. அந்த சனாதன தர்மத்தை வளர்ப்பதற்கு முக்கியமாக இருப்பவை வேதங்கள். அந்த வேதங்கள் முழுமையாக நமக்கு இன்றைக்கு கிடைக்காவிட்டாலும், ஏனென்றால் பல்வேறு சாகைகளை பிரிவுகளை உடையது வேதங்கள் என்று சொல்கிறார்கள். ரிக்வேதம், சுக்லயஜுர்வேதம், கிருஷ்ணயஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம் ஆகிய அனைத்து வேதங்களுக்கும் பல பிரிவுகள் இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருப்பது சில சாகைகள் தான் கிடைத்திருக்கின்றன. ஆகவே கிடைத்தவைகளையாவது நாம் காப்பாற்ற வேண்டும். சாமவேதத்தினுடைய ஒரு சாக்கையினுடைய பெயர் தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது சாமவேதத்திலே இராணாயணிய சாக்கையும் ஜெய்மினி சாக்கையும் கௌதம சாக்கையும் பிரச்சாரத்திலே இருக்கின்றன. சஹஸ்ரவர்த்தமா சாமவேதா என்று போற்றப்படுகிறது. 1000 சாக்கைகளை உடையதாக சாமவேதம் கருதப்படுகிறது. ஆருணி என்பதாக ஒரு சாக்கையினுடைய பெயர் ஒரிசா மாநிலத்திலே பிரச்சாரத்திலே இருந்ததாக அங்கு கிடைத்த சமஸ்கிருத கல்வெட்டுகளின் மூலமாக அறியப்படுகிறது. ஆக சாஸ்திரங்களை பற்றிய வரலாற்றையும் கல்வெட்டுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. புஸ்தகத்திலே கிடைக்காத வழக்கத்திலே கிடைக்காத அந்த சாமவேத சாக்கையினுடைய பெயர் கல்வெட்டின் மூலமாக அறியப்படுகிறது. ஆகவே
கல்வெட்டுகள் இந்த தேசத்தினுடைய வரலாறை, சாஸ்திரத்தினுடைய வரலாறை, தர்மங்களுடைய வரலாறை நமக்கு தெரிவிப்பதற்கு ஒரு சாதனமாக, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நமக்கு விளங்கி வருகின்றன. ஆகவே அந்த கல்வெட்டுகளுக்கு பாதிப்பு வராமல் அந்த கல்வெட்டுகளுடைய அறிவையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வேத பாடசாலையை தெரிந்து கொள்வதற்கு பிரான்ஸிலிருந்து வர வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கு இந்தியாவில் இருப்பவர்கள் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இந்த ஏற்பாடுகள் வேண்டும். வேதங்களை நாம் பலவாறாக காப்பாற்ற வேண்டும். ஒன்று எழுத்துக்கள், அக்ஷரம் பிரம்ம பரமம் சுபாவோ அத்தியாத்மம் உச்சதே. அந்த அக்ஷரம் ஸ்பஷ்டமாக உச்சரித்தல், ஸ்வரங்களுடன் உச்சரித்தல், அந்த வேகம், அதாவது பாராயண சந்தர்ப்பத்திலே எந்த வேகம் பின்பற்றப்பட வேண்டும். ஐசிஎஃப்ல புதுசாக பட்டியெல்லாம் பண்ணியிருக்கிறார்கள், இத்தனை கிலோமீட்டர் வேகம், 160 கிலோமீட்டர் இதெல்லாம் வந்திருக்கிறது பெரம்பூர் பக்கத்திலிருந்து. இதெல்லாம் அதிலே உறக்க சொல்ல வேண்டுமா அல்லது மத்தியமாக உச்சரிக்க வேண்டுமா அல்லது மிகவும் சுத்தமில்லாமல் சொல்ல வேண்டும். அதிலே பலவிதமாக மந்திரங்களுடைய உச்சரிப்பானது எந்த குரலிலே அமைய வேண்டும் என்று வழிகாட்டுதல் இருக்கிறது. பாராயண கிரமங்கள் அத்தியனம் செய்யும் பொழுது இந்த வேதம் இந்த வேகம் பின்பற்றப்பட வேண்டும், பாராயணத்தின் போது இப்படி பின்பற்றலாம் பின்பற்றவும் என்றெல்லாம் கைட்லைன்ஸ் கைடன்ஸ் அமைந்திருக்கிறது. அதே போன்று வேகம் உச்சரிக்கக்கூடிய சப்தத்தினுடைய அளவு, சவுண்ட் இன்ஜினியரிங், அதுவும் வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆகவே அதற்குரிய முறைகளின்படி அத்தியனம் செய்யக்கூடிய காலங்கள், அது சரி ஞாயிறுங்கிறது லௌகீகமான ஆபீஸுக்கு, மற்றபடி அஷ்டமி, சதுர்தசி, பௌர்ணமி, அமாவாசை, பிரதமை இது போன்ற அனத்தீன காலங்களை தவிர்த்து மற்ற நேரங்களிலே குருமுகமாக, அந்த குருமுகமும் என்ன, லௌகீகமாக கலாசாலையிலே நாம் உட்கார்ந்து படிப்பது என்பது வேறு. இங்கு நல்ல உள்ளவர்கள் வேதம் படிக்கலாம். வேதாத்தியனம் செய்யும் சமயத்திலே ஸ்ரீகுருப்பியோ நமஹ ஹரி ஓம் எல்லாம் சொல்லி சொல்வதோடு மட்டுமல்லாமல் அந்த பாடம் சொல்லித்தரக்கூடிய வாத்தியாரிடத்திலே அவரவர்களுடைய ஐதீகத்தின்படி பிரவரங்களை சொல்லி அபிவாதியே என்று கோத்திரத்தை ஆரம்பிக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் வேறு சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் சதுசாகர பரியந்தம் கோ பிராமணே பேசுவம் பவது என்பதாக ஆரம்பித்து ரிஷிகளையும் சொல்கிறார்கள். மகாராஷ்டிர தேசத்திலே ஒரு விதமாக சொல்கிறார்கள். வடநாட்டிலே திருப்பிரவரம், பஞ்சப்பிரவரம், சப்தப்பிரவரம் என்று சொல்கிறார்கள். மொத்தத்திலே ரிஷிகளுடைய பெயரை சொல்லி அந்த ரிஷிகளுடைய வழி வந்தவர்கள், ரிஷி பரம்பரையை சார்ந்தவர்கள் என்கிற, அதுவும் இந்த ஹோமங்கள் நாம ஜாதகர்மா, நாமகரணம், சோளம், அன்னப்பிராசனம், உபநயன விவாகாதிகள், சோழச கர்மாக்கள், 40 சம்ஸ்காரங்கள், அதுபோன்று சப்த சம்ஸ்தைகள், சௌத அனுஷ்டானங்கள், இப்படி எல்லாவற்றிற்கும் ஆஸ்வலாயனர், காத்தியாயனர், போதாயனர், ஆபஸ்தம்பர், சத்யாஷாடர், பாரத்வாஜர், திராக்கியாயனர், பிப்பராத சாக்கர், சௌதகர், லௌகாட்சி, கோபிலர், காஷ்மீரில் லோகாட்சி சூத்திரம், கோபில சூத்திரம், சாமவேதம்,
அங்கு. இது போன்று பல்வேறு ரிஷிகள் சொன்ன விதத்திலே அந்த நித்திய நைமித்திக காரியக்கிரமங்களை செய்வது, அதே போன்று இது வெறும் நாலஞ்சு அறிவு மாத்திரமல்ல, இந்த வேதங்கள் பொதுமக்களுடைய நன்மைக்கான உபதேசங்கள். இந்த உபதேசங்களை பின்பற்றும் பொழுது சொல்லிக் கொடுப்பவர்களும் சரி கற்றுக்கொள்பவர்களும் சரி சில நியமங்களை அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த நியமங்கள் வெளி தோற்றத்திலேயும் சரி அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா, அது பகிர்முக சுதுர்லபா அது ஆயிடுச்சு. இப்போ வந்து அனுஷ்டானங்களில் வெளி தோற்றத்திலிருந்து ஆரம்பித்து உள் சிந்தனை வரையில் அந்த வேத மதத்திற்கு உரிய மரியாதையை அளித்து அவர்கள் அந்த வேதத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும். பிரச்சாரம் என்றால் இதில் எண்ணிக்கை முக்கியமல்ல. இந்த வாத்தியார் சொன்னாரே, அவர் சொன்ன மாதிரி ஸ்வசாக்கை அவரவர்கள் பாரம்பரியமாக எந்த வேத பிரிவை பின்பற்றி வருகிறார்களோ, அஸ்வலாயன சூத்திரா காத்தியாயன சூத்திரா ஆபஸ்தம்ப சூத்திரா என்று அபிவாதிகளை சொல்லிக் கொண்டு வருகிறார்களோ, அந்த அடையாளம் மறவாமல் அதை மாற்றாமல் அதை துறக்காமல் இந்த வேத பாரம்பரியம் வளர வேண்டும். புதியதாக ஒரு சாக்கையை அத்தியனம் செய்ய விரும்புபவர்கள் தன்னுடைய சுவசாகையை அத்தியனம் செய்துவிட்டு அந்த பிற ஒரு சாக்கையை அத்தியனம் செய்வது, குறிப்பாக ஒரு வேதத்தை அத்தியனம் செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதற்கான உரிய முறைகளையும் தெரிந்து கொண்டு இந்த மூன்று வேதத்தை தாண்டி நான்காவது வேதத்தை அத்தியனம் செய்ய விரும்புபவர்கள் அதற்கான முறையும் தெரிந்து கொண்டு அத்தியனம் செய்ய வேண்டும். இப்படி இந்த அத்தியனம் என்பது ஞான பாகமாகவும் அனுஷ்டான பாகமாகவும் ஆத்ம குணங்கள் உடைய பாகமாகவும் மூன்றும் சேர்ந்து வளர வேண்டும். அதாவது அத்தியனம் என்பது அக்ஷரம் ஸ்வரம் கண்டஸ்தமாக சொல்வது, கண்டத்தை அதாவது கழுத்தை ஆட்டாமல் சொல்வது, அந்த மாத்திரா காலம் ஏக மாத்திரா காலம் என்று ஆராய்ச்சி எல்லாம் செய்து அந்த ஸ்வரங்களை உச்சரிப்பது, இது ஒரு பக்கம். அதே போன்று சந்தியாவந்தனம் போன்ற செய்து கொண்டு சமிதாதாரத்தை செய்து கொண்டு பிரம்மத்தை அத்தியனம் செய்த பிறகும் சொல்லிக்கொண்டு அந்த ரிஷி தர்ப்பணங்களை எல்லாம் செய்து கொண்டு சொல்வது யஜ்ஞோபவீத தாரணம். அதற்காகத்தான் தற்பொழுது இந்த யஜ்ஞோபவீதம் தயார் செய்வது எப்படி, சாஸ்திரத்திலே அந்த அளிக்கப்பட்ட அனுமதியை ஸ்திரீகளும் உபயோகப்படுத்தி கொண்டு அந்த பீகார் மாநிலத்திலே அது போன்று செய்கிறார்கள். பீகாரிலே மைதில பிரதேசத்திலே ஸ்திரீகள் உபநயனத்திற்கு முன்பாக நூல் நூற்று கொடுக்கிறார்கள். அதே நம்ம ஊர் தர்மசாஸ்திரம் தெரிந்தவர்களிடத்திலும் கேட்டதற்கு அது அனுமதி இருக்கிறது என்று சொன்னதின் பேரிலே அது நீங்கள் வாசித்து காமிச்சிருக்கணும். ஆமாம், இது முடிஞ்ச உடனே நீங்கள் அந்த வாக்கியத்தை வாசித்து காமிச்சிருக்கணும். இப்படி அனுமதி அளிக்கப்பட்ட விஷயத்திலே அனைவரும் அவரவர்களுடைய வாய்ப்பை உபயோகப்படுத்தி கொண்டு ஸ்திரீகளும் இந்த துளசி பூஜையோடு சேர்ந்து இந்த யஜ்ஞோபவீதத்தையும் தயார் செய்து கொடுத்து அதிலே பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு அவர்களும் உறுதுணையாக இருந்து குடும்பத்திலே இந்த பாரம்பரியம் தொடர வேண்டும். ஆத்ம குணங்கள் துவேஷத்தை வளர்ப்பதற்காகவோ அல்லது நான் தான் பெரியவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்காகவோ ஏற்பட்டதல்ல தர்மம். தர்மம் என்பது வினயத்தையும் விவேகத்தையும் விசுவாசத்தையும் விகாசத்தையும் அடிப்படையாக கொண்டது, வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது. ஆகவே அந்த வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய துர்குணங்களை விளக்கி சத்குணங்களோடு துஷ்டதூரா துராச்சார சமணி தோஷவர்த்திதா
சர்வஜ்ஞா. அந்த தோஷத்தை நாம் விட்டுவிட்டால் சர்வஜ்ஞனாக ஆகிவிடும். சாந்திர கருணா சமானாதிக வர்ஜிதா, இவர்கள்தான் பெரியவர்கள், இவர்கள்தான் சின்னவர்கள் என்றெல்லாம் இல்லாமல் அனைவரும் பக்தர்கள், அனைவரும் ஆஸ்தீகர்கள், அனைவரும் வைதிகர்கள், வேத மதத்தை நம்புவர்கள் அனைவரும் வைதிகர்கள். தனியாக வைதிகர்கள் மாத்திரம் இல்லை, வைதிகத்திலே ஏனென்றால் தற்பொழுது ஒரு சமுதாயத்திலேயே இரண்டு பிரிவுகள் காணப்படுகின்றன, லௌகீகர்கள் வைதிகர்கள். அது புரிவதற்காகவும் அடையாளம் தெரிந்து கொள்வதற்காகவும் உபயோகப்படுத்தப்பட்டாலும் அந்த வார்த்தைகள் வேத மதத்திலிருந்து அவர்களை வெகு தூரம் சொல்வதற்கும் செல்வதற்கு ஏதுவாக அமையக்கூடாது. ஆகவே வேதத்தை அத்தியனம் செய்பவர்கள், வேதத்தின்படி கர்மானுஷ்டானம் செய்ய வேண்டியவர்கள், வேதத்தை நம்புபவர்கள், வேதத்தினுடைய கருத்தான கர்மானுஷ்டானங்களை மந்திரபூர்வமாக இல்லாமல் செய்பவர்களும் வேத மதத்தை அனுசரிப்பவர்கள் என்கிற விதத்திலே பலரும் இந்த வேத மதத்தை சார்ந்தவர்கள்தான். ஆகவே இந்த வேதம்தான் நமக்கு அடிப்படை. அந்த வேத பாடசாலைகளை சிறந்த முறையிலே, அதாவது அவசர கதியிலே இல்லாமல், 40 வருஷங்களுக்கு முன்பாக வேதாத்தியனம் செய்தவர்கள் உடனே தயாராக வேண்டும் என்கிற நிலையிலே அன்றைக்கு பல்வேறு உற்சாகங்களை அளித்து குடும்பத்திலிருந்து ஒருவரை படிக்க வையுங்கள். ஏனென்றால் அந்த தொடர்ச்சி அறுபடக்கூடாது, அறுபட்டு அந்த தொடர்ச்சி என்பது இடையூறு ஏற்பட்டு நின்றுவிடக்கூடாது என்பதற்காக அன்றைய காலகட்டத்திலே நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் இதை பற்றியெல்லாம் சொல்லி இந்த வேத பாரம்பரியம் இன்றைக்கும் நாம் பாரம்பரியமான நியமாத்தியன முறையிலே தற்பொழுது பல வேதியர்களும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு சின்ன வயசிலே உபநயனம் செய்வித்து அந்த நியமாத்தியன ஸ்கீமிலேயும் சேர்த்து படிக்க வைத்து வருகிறார்கள். ஆகவே அந்த பாரம்பரியமான முறையிலே வேதாத்தியனமும் குருகுல முறையிலே நடைபெற வேண்டும். அனுஷ்டானம், ஆத்மகுணம், அத்தியனம், இந்த மூன்றும் சேர்ந்து சேவை மனப்பான்மையுடன் ஸ்மித பாஷி, மிருது பாஷி, பூர்வ பாஷி என்று சொல்லக்கூடிய பல்வேறு குணங்களுடன் ஆத்மவான் குரோதித குரோதா என்றெல்லாம் ராமரை பற்றி சொல்லக்கூடிய பல்வேறு குணங்களுடன் இந்த பாடசாலைகளை அமைப்பதன் மூலமாக அந்தந்த கிராமங்களுக்கு வேண்டிய பல்வேறு கிராமங்களுக்கு வேண்டிய வழிகாட்டுதல், தர்மசாஸ்திரத்தினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும். அத்தியனத்துடன் சேர்ந்து சாஸ்திரங்களையும் பிடிப்பதற்கு ஆத்மத்திலே ஏற்பாடு செய்ய இருக்கிறார்கள். தற்பொழுது சமஸ்கிருதம் சொல்லித்தரப்படுகிறது. லைப்ரரி புஸ்தகம் படிக்கக்கூடிய பழக்கமும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே இதை முழுமையான வேத பாடசாலை, வேதத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ளுதல், வேதத்தை முழுமையாக சொல்லுதல் என்பது ஒன்றும், வேதத்தினுடைய அபிப்பிராயத்தை, வேதம் எப்படி படிக்க வேண்டும், எதற்காக படிக்க வேண்டும், எங்கு படிக்க வேண்டும், யார் மூலமாக படிக்க வேண்டும், இதை படித்து கொண்டு குடும்பத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் தேசத்தினுடைய நலனுக்காகவும் நாம் எப்படி பாடுபட வேண்டும், அதாவது மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்கிறார்கள். அதுபோன்று தர்மத்தினுடைய பிரதிநிதிகளாக, சாஸ்திரத்தினுடைய பிரதிநிதிகளாக, பாரம்பரியத்தினுடைய பிரதிநிதிகளாக இந்த வேத பாடசாலைகளை உருவாக்கி அதன் மூலம் பொதுமக்களுக்கு தர்ம சேவையை, தபால் சேவை என்று சொல்கிறார்கள், மற்ற சேவை என்று சொல்கிறார்கள், மருத்துவ சேவை என்று சொல்கிறார்கள், அதுபோன்று தர்மம் சம்பந்தப்பட்ட இந்த சேவையை சீரும் சிறப்புமாக செய்வதற்கு இந்த தென்னாட்டிலே பாடசாலைகளை மேன்மேலும் நிதி, நியமம், நிர்வாகம் இந்த மூன்று விதத்திலேயும் நாம் வளர்க்க வேண்டும். நிதி அதாவது பொருளை அளித்தல், நேரத்தை அளித்தல், வாலண்டியர்கள் நேரத்தை அளித்தல்,
உபதேசம் கொடுக்கிறேன்னு சொன்னாலும் புதுசாக வாலியர்கள் தேவை. பிளாட்கள் வந்து வந்துவிட்ட பிறகு அதிலே சென்று சேகரித்து கொண்டு வருவதற்கு, அதுக்கு பதிலாக நான் 5000 கொடுத்துட்றேன், டொனேஷன் கொடுக்குறேங்கிறது வேற. அவர்கள் கொடுத்த பொருள் இந்த இடத்திற்கு பொருளாகவே வந்து சேர்வதற்கு அதிலே இருக்கக்கூடிய மன திருப்தி என்பது, நேரடியாக தர்மத்தை செய்தோம் என்கிற ஒரு சந்தோஷத்தை பெறுவதற்கு, சரீர பரிசிரமம் செய்யக்கூடிய, சிரமதானம் செய்யக்கூடிய, தானே அதிலே தர்மத்திலே ஈடுபடக்கூடிய வாலண்டியர்களையும் புதியதாக நாம் இளம் வயது வாலண்டியர்களையும் உருவாக்க வேண்டும். இதெல்லாம் என்றால் டைரக்ட் செய்வது என்பது இப்படி செய்யுங்கள் என்பது, டைரக்டாக செய்வது, நேரடியாக நாம் தர்மங்களை செய்வதற்கு அந்த ஆஸ்பத்திரி பிரசாதம், குடியரசு திட்டம் இதற்கெல்லாம். அதே போன்று சண்டி ஹோமம் நடைபெறுகிறது, கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது, அதிருத்திரம் நடைபெறுகிறது. இந்த இடத்திலெல்லாம் சென்று ஆராதனை நடைபெறுகிறது. இது போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று அந்த வைதிகமான முறையிலே, சாஸ்திரீயமான முறையிலே நம்மை தாம் தயார் செய்து கொண்டு கைக்கரியங்களை செய்வதற்கும் வாலண்டியர்களை தயார் செய்ய வேண்டும். நிர்வாகம், நன்கொடைகள், அதாவது இப்போ நீங்கள் பொதுவாக ஏதாவது கட்சின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இருக்கிற சலுகைகளும் அதற்கு இருக்கக்கூடிய வசதிகளும் வேறு. அதாவது குப்ததானம்னு ஒன்று, கிரகண புண்ணிய காலம் பாத்தியாருக்கு நாம் கொடுக்கணும், கொடுக்க முடியலேன்னு சொன்னால் எடுத்து வச்சுடுறது. அப்போ எடுத்து வைக்கணுங்கோ எத்தனை மடங்கு எடுத்து வைக்கணும்னு இருக்குது. இதெல்லாம் இருக்குது. பொதுவாக வாத்தியாருக்கு 2 மடங்கு சமாதானம் இருக்கு. 10 வைதிகார கூப்பிடுவோம்னா 10 வாத்தியார் ஒருத்தர் இருக்காருன்னா 10 வாத்தியாருங்கிற கான்செப்டே குறைஞ்சிருக்கு. அது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வேற மாதிரி தயாராகிருக்கு. அதில் அதில் வந்து ஒற்றை சாளர முறை. இந்த வாத்தியார் ஆத்த வாத்தியாருங்கிறவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். திருநாத்திரம்னா என்ன, தசராத்திரம்னா என்ன, விருத்தி மற்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. இப்போ வேற விருத்தி பிரபாச்சாரம்னா இன்ட்ரெஸ்டேட் பிரபாச்சாரம், ஆனாலும் ஒரு மாதிரி தயாராகி கொண்டு இருக்கிறது. அதில் ஆனால் அவர் வந்து பெரியார் சொன்ன கருத்து மறுபடியும் உங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியம். சங்கராலயத்திலே ஒரு கர்ப்பாணிகளுக்காக பாராட்டு விழா நடந்த பொழுது அவர்கள் சொன்ன கருத்து, அதாவது வாத்தியார்கள் என்பவர்கள் அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தை மாத்திரம் கிரகஸ்தர்களோடு நல்ல விஷயங்களை சொல்வதற்கு உபயோகப்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல், உபநயனம் சஷ்டியத்து மூர்த்தின்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து பண்ணி வைக்கிறதுங்கிறதோடு நிறுத்தி கொள்ளாமல், சாதாரண நாட்களிலேயும் கிரகஸ்தர்களுடைய ஆற்றுக்கு போய் சந்தியாவதெல்லாம் சொல்லி கொடுத்து, ஸ்லோகம்லாம் சொல்லி கொடுத்து, நல்ல விஷயங்களெல்லாம் பேசி அந்த ஒரு தொடர்பு நியதமாக நீடித்த முறையில் இருக்க வேண்டும் என்று சொன்ன அபிப்பிராயத்தை, அதாவது சாதாரண நாள்லேயும் அவன் வாத்துக்கு வரலாம், ஏதோ பாலுகள் கொடுப்பாள், பலகாரம் கொடுப்பா, இவ்வாறு சாப்பிடுவார், பேசுவார், நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்வார்கள். அன்னத்தை பரமாறுவது ஒன்றும், விஷயத்தையும் பரிமாறிக்கொள்ளுதல், அதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்ன கருத்து, அதையும் மனதிலே கொண்டு வைதிக என்விரான்மெண்ட் 3 விஷயங்கள், வேதிக் எஜுகேஷன், வேதிக் பிராக்டிஸ், வேதிக் என்விரான்மெண்ட். இப்போ இது போன்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது, ஒரு குளம் இருக்கிறது, புஷ்ப செடிகள் இருக்கின்றன, கோசாலை இருக்கிறது, ஒரு கோவில் இருக்கிறது, மண்டபம் இருக்கிறது, ஹோமகுண்டம் இருக்கிறது, இதெல்லாம் மூலமாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதற்குரிய வைதிக அத்தியன அத்தியாபன அனுஷ்டானத்திற்கு வேண்டிய
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு இருப்பதன் மூலமாக அந்த வேதிக் என்விரான்மெண்ட் உருவாகிறது. அதனால் அவன் வந்து எந்த உடையை உடைச்சிட்டு வரணும், அதிலேருந்து ஆரம்பித்து ஒரு சௌரியங்கள் இந்த காலத்தில் அப்படியேங்கிறது இல்லை, அந்தந்த இடத்துக்கு வேண்டிய மாதிரி அந்தந்த நேரத்துக்கு தகுந்தாற்போல் அந்தந்த இடத்திலே ஏற்பாடுகள் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த மூன்று விதமாகவும் வேதிக் என்விரான்மெண்ட், வேதிக் எஜுகேஷன், வேதிக் ப்ராக்டிஸ் சத்யாவந்தனம் செய்வது, சமஜாதானம் செய்வது, குடும்பங்களிலே சிவபூஜை செய்வது, பஞ்சாயத்தன பூஜை செய்வது, இது போன்றெல்லாம் தர்ம காரியங்களையெல்லாம் எடுத்து சொல்லி இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் மேன்மேலும் முழுமையாக படிக்கும். ஏனென்றால் சந்தேகங்களும் விருப்பங்களும் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. எதற்காக நாம் இப்படி செய்ய வேண்டும்? யாரோ ஒருத்தர் வந்தால் ரெண்டு பேரும் சௌத்தியந்தியன்தான், பொன்னாத்துக்காரனும் சரி பிள்ளையாத்துக்காரனும் சரி, ஆனால் மெட்ராஸில் தான் நடத்துகிறாங்க. ஆனால் நம்முடைய வழக்கத்திற்கு மாறாக வேறு விதமாக நடத்துகிறேன். வாத்தியார் கிடைக்கலையா இல்லை என்ன வேறொன்றும் குழப்பம் ஒன்றும் இல்லை, அதில் இருந்தாலும் எப்படி. ஆகவே செய்திகள் சேர்க்கப்பட வேண்டும். இந்த செய்திகள் சேர்க்கப்பட வேண்டும் தான், நீங்கள் வேறு தான் நினச்சக்கூடாது. அதில் நம்முடைய தர்மங்களை பற்றியும் சாஸ்திரங்களை பற்றியுமான அபிப்பிராயங்கள் கிரகஸ்தர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சேரும் விதமாக நம்முடைய தத்துவங்களையும் நம்முடைய சித்தாந்தங்களையும் நம்முடைய கோட்பாடுகளையும் பற்றி அவர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுது அந்த சப்ளை டிமாண்டு என்று சொல்கிறார்களே, அதுவும் சரியாகும். ஒரு பக்கம் சப்ளை இருந்து மட்டும் டிமாண்ட் இல்லைன்னாலும், டிமாண்ட் இருந்து சப்ளை இல்லைன்னாலும் என்னங்கிறது லௌகிகமாக இருப்பதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இது சப்ளை டிமாண்டை பற்றி அதை அடிப்படையாக வைத்ததல்ல, இது ஸ்வதர்மம் என்பதை அடிப்படையாக வைத்து வைதிகம் அமைந்திருக்கிறது. சில பேர் இருந்தாலும் இந்த தர்மத்தை செய்து கொண்டே வர வேண்டும். காஷ்மீரத்திலே ஒரு சமயத்திலே எண்ணிக்கை குறைந்து விட்டது, மிக மிக குறைந்து விட்டது காஷ்மீர பண்டிதர்களுடைய எண்ணிக்கை. ஆனாலும் பெருமுயற்சியின் காரணமாக அந்த சமுதாயம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த தர்மங்களையும் இந்த பாஷையையும் இந்த அனுஷ்டானத்தையும் அக்கறையின் மூலமாக காப்பாற்ற வேண்டும். அக்கறையின் மூலமாக நான் வெளிநாட்டுக்கு போயிடுறேன் அக்கறைக்கு போயிடுறேன் அப்படி அர்த்தப்படுறேன். இது வந்து இந்த அக்கறை சத்தை என்கிற அக்கறையின் மூலமாக, இன்ட்ரெஸ்ட் என்கிற அக்கறையின் மூலமாக இந்த தேசத்திலேயே ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒரு வைதிகர்கள் ஒரு பிராமண குடும்பம் சமஸ்கிருதத்தையும் வேதத்தையும் மந்திரங்களையும் கோசம்ரட்சணத்தையும் கங்கே சேமுனே செய்த கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி என்கிற வேதிக் நேஷனலிசம், வேதத்தை அடிப்படையாக கொண்ட தேசியம், அதையும் பாதுகாக்கும் விதத்திலே இந்த தேசத்தை ஒற்றுமைப்படுத்துவது மதங்களும் மந்திரங்களும் கோவில்களும் சரி மந்திரங்களும் சரி, இந்த மந்திரங்களும் சரி மந்திரங்கள் கோவில்கள் தமிழில் என்ன சொல்வாங்க மந்திரம் மந்திரம், இந்த மந்திரங்களும் ஒற்றுமைப்படுத்தி வருகின்றன. ஆகவே இந்த தேசத்தை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய மருந்தாக இந்த வேத தத்துவம் விளங்கி வருகிறது. ஆகவே இந்த தேசம் வலுப்படுவதற்கும் ஒற்றுமைப்படுத்துவதற்கும் சுக சாந்தியுடனும் இருப்பதற்கும் இந்த வேதத்தை பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். அந்த வேதத்தை வெறும் டேப்பர் கார்டு மாதிரி இல்லாமல் அதில் இந்த தேசத்தினுடைய ரெக்கார்டுன்னு பார்க்கணும், டேப்பர் கார்டாக பார்க்கக்கூடாது. இந்த தேசத்தினுடைய ஆதாரம் ஆத்மா அத்தாட்சி என்பது இந்த வேதங்கள். ஆகவே ஒவ்வொரு குடிசையிலிருந்தும் வாழ்க்கை முறை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக இருப்பது இந்த வேதங்கள். அவை இந்த வேதத்தை மேலும் சீரும் சிறப்புமாக அறிவு ரீதியாகவும் வளர்க்க வேண்டும், ஆச்சார ரீதியாகவும் வளர்க்க வேண்டும், அனுபவ ரீதியாகவும் வளர்க்க வேண்டும். அணுகுமுறையிலேயும் அதற்குரிய மாற்றங்கள் தேவை. இரண்டு பக்கத்தில் கிரகஸ்தர்கள் பக்கத்திலிருந்தும் சரி
வேத அத்தியாபகர்கள் மூலமாகவும் சரி, பாடசாலைகள் மூலமாகவும் சரி, அதை எளிமையாக்கி அதற்காக துணை பாடங்கள் பல புஸ்தகங்கள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. சாஸ்திரத்தினுடைய அறிமுகம் பாடசாலைகளுக்கு தேவை. பகவத்கீதையை தற்பொழுது 200க்கும் மேற்பட்டவர்கள், போன வருஷம் 300 பேர், இந்த வருஷம் 300 பேர் பகவத்கீதா லேகன யஜ்ஞத்திலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். தர்க்க சங்கிரகம் தற்பொழுது எழுதப்பட்டு வருகிறது பாடசாலை வித்யார்த்திகள் மூலமாக. ஆகவே சமஸ்கிருத பாஷையும் வேத அத்தியனத்தையும் சாஸ்திர பிரவேசத்தையும் ஸ்ரௌதத்தையும் புராண பிரவச்சனத்தையும் ஜோதிஷத்தையும் யோக சாஸ்திரத்தையும் வேதத்திற்கு உதவக்கூடிய, பிரச்சாரத்திற்கு உதவக்கூடிய, வேத மதத்திற்கு விரோதமில்லாத பல்வேறு சம்ஸ்கிருதத்திலே இருக்கக்கூடிய பல கலைகளையும் இந்த வேத பாடசாலையோடு அனுபந்தமாக நாம் வளர்க்க வேண்டும். ஊடு பயிர் பெரிய தோப்பு இருக்கிறது என்றால் அது நடுவிலே வளரக்கூடிய சில பயிர்கள் இருக்கின்றன. அந்த பயிரையும் செய்தால் லாபம் அதிகம் நமக்கு. ஆகவே அந்த ஊடுருவாமல், பல்வேறு சம்பந்தமில்லாத விஷயங்கள் ஊடுருவாமல் நாம் வளர்ப்பதற்கு வேதத்தோடு சேர்ந்து இதையெல்லாம் வளர்க்க வேண்டும். அது ஏதோ வடகாட்டில் செய்கிறார்கள் யோக சாஸ்திரம், இல்லைன்னா வேற ஏதோ என்று நினைக்காமல் அதுக்கு தகுந்த மாதிரி பாடத்திட்டங்களிலே நல்ல மாறுதல் கொண்டு வந்து வேலை வாய்ப்பு சேவை வாய்ப்பு ரெண்டையும் உருவாக்க வேண்டும். அந்த ஜோதிஷம் புராணம் யோகம் தர்மசாஸ்திரம் எல்லாம் சேர்த்து சொல்லி கொடுத்தோம்னா அதில் வேலை வாய்ப்பு அதிகமாகும். அதாவது அவ குடும்பத்தை நடத்த வேண்டிய யோகக்ஷேமத்திற்கு வேண்டிய சௌகரியங்களும் ஒன்றும் சுலபமாக கிடைக்கும். ரெண்டாவது சேவைக்கான வாய்ப்பு. கேட்குறா இது தனியா இருக்கு, யோகா தனியா இருக்கு, பாட்டு தனியா இருக்கு, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் உண்டா, பொருத்தம் உண்டா, விரோதமா என்பதனாலே எப்படி இந்த பிரம்மசூத்திரத்திலே சாதனாத்தியாயம் அவிரோதாத்தியாயம் சமன்வயாத்தியாயம் சமன்வய பாதம் பலாத்தியாயம் என்பதாக 4 இருக்கிறதோ அதே போன்று வேதத்திலேயும் பல்வேறு சாஸ்திரங்களோடு விரோதம் இல்லை. வேதத்திற்கும் சமஸ்கிருதத்திற்கும் விரோதம் இல்லை, வேதத்திற்கும் சாஸ்திரத்திற்கும் விரோதம் இல்லை, அனுஷ்டானத்திற்கும் கர்மாதிகளுக்கும் சம்பந்தம் உண்டு. அதாவது என்ன, ஆச்சார அனுஷ்டானங்கள் அத்தியனம் அர்த்த ஞானம் இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து ஒன்றாக பார்த்து வெறும் அறிவு மாத்திரமல்ல, இது ஒரு உபதேசம் என்கிற விதத்திலே நல்ல முறையிலே இந்த சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் சேர்த்து வளர்க்க வேண்டும். ஆகவே அதற்கு அனைவருடைய உழைப்பும் ஒத்துழைப்பும் தேவை. தனியாக ஒரு வேத பாடசாலையில் இதை நடத்திவிட முடியாது. அந்த 5 வருஷம் அவர்களை ஒரு இடத்துல உட்காந்து வச்சு காப்பாற்றி பத்திரப்படுத்தி உற்சாகப்படுத்தி படிக்க வைத்து பரீட்சையிலே தேர்ச்சி பெற வைப்பது என்பதே மிகப்பெரிய சாதனை. அதிலே அவர்கள் வெளிவரும் பொழுது அவர்களை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டிய பொது ஜனங்களையும் நல்ல முறையிலே உபயோகப்படுத்தினார். இல்லை ஒரு வாத்தியார் சொல்லிட்டு இருந்தார் நேற்றுக்கு, இப்போ வேத பாடசாலைகள்லாம் எதுக்காக வேதம் படிக்கிறார், இதனுடைய அவசியம் என்ன, இதனுடைய கௌரவம் என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன எல்லாம் சொல்லணும் குழந்தைகளுக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆகவே என்விரான்மெண்ட், இப்போ இங்கிலீஷ் படிக்கிறார், கணிதம் படிக்கிறார்கள், இன்ஜினியரிங் படிக்கிறார்கள் என்றால் அதில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு காந்தம் என்பதை பற்றி அவசியத்தை பற்றி சொல்கிறார்கள். இந்த வேதத்தை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் அதிலே திருடமான சங்கல்பம் மனோதைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் ஆசையுடனும் அவர்கள் ஈடுபடுவதற்கும் நாம் அதற்குரிய சைக்கலாஜிக்கல் சோசியாலஜி சைக்காலஜி ஸ்பிரிச்சுவாலஜி மூணையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு பிரச்சாரங்களை தயார் செய்து 500 பேர் படித்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இந்த 500 பேர்களும்
வேதத்திற்கு வேத மார்க்கத்திற்கு ஏதோ ஒரு விதத்திலே நல்ல முறையிலே சேவை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் திருப்தியோடும் வாழ வேண்டும். மன திருப்தியும் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். திருப்தியோடு வாழ வேண்டும் என்றால் அதற்குரிய சௌரியங்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதோடு சேர்ந்து நாம் நல்ல பணியை செய்து வருகிறோம் என்கிற ஆத்ம திருப்திஷ்ட மாணவகம் ஆத்மன்னை வச்ச சந்துஷ்டக அந்த திருப்தி கிடைப்பதற்கு நல்ல பிரச்சாரங்களையும் செய்து இந்த வேத மார்க்கத்தை, அதாவது தொய்வூற்ற இந்த வேத கல்வியை மறுபடியும் ஒரு வளரச் செய்து மெளிரச் செய்து அந்த பணியை நம்முடைய இரண்டு பெரியவர்களும் செய்து இன்றைக்கு இவ்வளவு கர்பாடிகள், இவ்வளவு சாஸ்திரம் படித்தவர்கள், இவ்வளவு பாஷ்யம் படித்தவர்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த நல்ல பணியை புரிந்து கொள்ளக்கூடிய, அதை உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய, அதை வளரக்கூடிய நல்ல ஜன சமுதாயம் என்பது அமைய வேண்டும். இந்த பெரம்பூர் சங்கராலயத்தின் மூலமாக பல பாடசாலைகளுக்கும் இந்த சன்மானமானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த வருஷம் மகேந்திர மங்கலம் நம்முடைய மகாபரிவர்கள் சிறிய வயது காலத்திலே 3 வருஷங்களுக்கும் அதிகமாக அந்த கிராமத்திலே தங்கியிருந்து சாஸ்திரங்களை ஆராய்ச்சி எல்லாம் செய்து சாதனைகளை ஈடுபட்ட அந்த கிராமம் காவேரி கரையிலே அமைந்திருக்கிறது. சஞ்சாரம், லோக சஞ்சாரம் செய்வதற்கு முன்பாக சாஸ்திரங்களுடைய பார்வையும் மக்களுடைய எதிர்பார்ப்பையும் ஒரு சேர சிந்தித்த இடம் அந்த இடம் மகேந்திர மங்கலம். ஆகவே அந்த ஊரிலே வேத பாடசாலை தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 100 வருஷத்து வீடும் வாங்கப்பட்டிருக்கிறது. பழைய வீடு, பெரியவர்கள் வசித்த வீடும் மக்கள் சென்று பார்ப்பதற்கு வசதியாக அந்த ஏற்பாடும் அந்த சிங்கமையங்கார் ட்ரஸ்ட் மூலமாக அதுவும் அங்கு ஏற்பாடு இருக்கிறது. அடுத்தது கோயம்புத்தூர் பாடசாலை, ஜம்புநாத கர்பாடிகள் அவர் வந்து ஹம்பி ஹாஸ்பிட்டலில் தயாராகி திப்பராஜபுரத்தில் படித்து மிகப்பெரிய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெரிய பாடசாலைகளிலே ஒன்றாக பல வித்தியார்த்திகளும் சலட்சண கடப்பாடிகளாக தயார் செய்யக்கூடிய இடமாக அது அமைந்திருக்கிறது. அந்த வேத பாடசாலைக்கும் கோவையிலே பள்ளிக்கரணை கோவேதா ட்ரஸ்ட் அதன் மூலமாக புதியதாக ஆரம்பிக்கப்பட்டு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் சிறப்பாக சொல்லித்தர வேண்டும் என்கிற ஏற்பாட்டுடன் அந்த பள்ளிக்கரணை பாடசாலை அங்கிருந்தும் வந்திருக்கிறார்கள். ஆனந்த கரபாடிகள் ஏற்பாட்டிலே சாய்குமார் சர்மா. திருவான்மியூர் வெங்கடகிருஷ்ண கரபாடிகள் மூலமாக அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாடசாலையிலிருந்தும் அவரும் இப்போ சின்ன வயசில் நிறைய இளைஞர்களை கர்பாடிகளாக தயார் செய்து முல்லை வாசன் சாஸ்திரியுடைய பிரிய சிஷ்யராக வேலு மாஸ்டர்த்தையும் பிரச்சாரம்லாம் செய்து வர செய்தார்கள். கும்பகோணம் அதில் இவருடைய மாப்பிள்ள சர்மா சாஸ்திரியோடைய மாப்பிள்ள குருராம கர்பாடிகள் அவர்கள் மூலமாக கும்பகோணத்திலே அங்கிருந்து 16 வித்தியார்த்திகள் புதியதாக ஆரம்பிக்கப்பட்டு சோடசகல புருஷக அந்த சோடசோபச்சாரம் அந்த பாடசாலை கும்பகோணம் அந்த வேத பாடசாலைக்காகவும் அவரும் நிறையவரோடு வந்து அக்னிகோத்திரிகள்லாம் அழிச்சுன்னு வந்து அமர்கண்டக்கு சென்று நர்மதா கரையிலே சௌத அனுஷ்டானம் எல்லாம் செய்து வந்திருக்கிறார்கள்.
அந்த இடத்துல சிறுகமணி அவரோட ராஜ்யம் இருக்க அந்த சிறுகமணி பெருகமணி எல்லாம் பல ஊரில் அந்த திருச்சி காவேரி கரையிலே இரண்டு கரையிலேயும் சரி அந்த பக்கம் மகேந்திர மங்கலம் அந்த கரையிலையும் சரி இந்த பக்கம் கொழித்தலை கரையிலையும் சரி நிறைய அக்ரஹாரங்கள் முத்தரசல்லூர் கப்பரசம்பேட்டை பழூர் அல்லூர் திருச்செந்துறை திருப்பராய்த்துறை ஜீயபுரம் அம்மங்குடி அந்த நல்லூர் சிறுகமணி பெருகமணி இது போன்று மிரூர் பல அக்ரஹாரங்கள் மூலமாக சனாதன தர்மம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த இடத்திலே பத்மநாபாச்சார் என்பதாக ரிக்வேத பிரசாரம் அவர்களுடைய குடும்பத்தின் மூலமாக பல அவருடைய பையன்கள் பல பேரும் ஈரோடு மந்திராலயம் சிறுகமணி பல இடத்திலேயும் ரிக்வேத பிரச்சாரம் சிறப்பாக செய்து வருகிறார்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய வாசுதேவ சர்மா என்கிற வாத்தியார் மூலமாக கிருஷ்ணயஜுர்வேத பாடசாலை ஆச்சார அனுஷ்டானத்துடன் சந்தியா ஸ்நானம் ஜப்போஹோமஹா பிரம்மணானாஞ்ச தர்ப்பணம் என்று நல்ல சாஸ்திரியமான முறையிலே அந்த சிறுகமணியிலே காவேரி கரையிலே என்றால் நதிக்கரையிலே தான் இந்த கலாச்சாரம் வளர்க்கப்பட்டது பல இடத்திற்கும் பரப்பப்பட்டது. ஆனால் அந்த மூலதரமாக விளங்கக்கூடியது இந்த காவேரி கரையிலே காக்காரோ கலுஷம் வந்தி வேகாரோ வாஞ்சித பிரதா ரீகாரோ மோட்சதோ நாம் காவேரி தேவதாரய என்பதாக இந்த காவேரியினுடைய மகிமையுடன் பல பாடசாலைகள் 400 வருஷங்களை கடந்த பாடசாலைகளிலிருந்து பல பாடசாலைகள் அந்த காவேரி கரையிலே அமைந்து வேத சம்ரக்ஷணம் செய்து வருகிறார்கள். அந்த விதத்திலே சிறுகமணி வேத பாடசாலைகளுக்கும் இங்கு சன்மானம் செய்யப்படுகிறது. குழுமணி பெருகமணி எல்லாம் மணி ஆத்தூர் அங்கு ஆத்தூர் சீனிவாசையர் சிவராமசுவாமி ராமநாதையர் அவர்கள் மூலமாக வேத பாடசாலை ஒரு சந்தர்ப்பத்திலே நடைபெற்று அங்கிருந்து வெங்கடேச சாஸ்திரிகள் இங்கே ராஜகோபால சாஸ்திரிகள் அங்கிருந்து வேத வெங்கடேச சாஸ்திரிகள் காமாட்சியம்மாள் கைங்கரியம் பண்ணியிருக்க அந்த ராஜகோபால சாஸ்திரிகள் அந்த காலத்திலே அங்கும் சொல்லிக் கொடுத்து கல்பாக்கத்திற்கு சென்று அங்கும் லௌகீகமாக இருப்பவர்களுக்கெல்லாம் சுக்தாதிகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து இந்த வைதீகமான சேவை ஏற்கனவே அந்த ஊரிலே நடைபெற்ற தருணத்தை தொடர்ந்து தற்பொழுது புதியதாக காமகோட்டி மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு ட்ரஸ்ட் ஏற்பாடு செய்யப்பட்டு குமரகுரு இவருடைய வேத அத்தியாபகர் பிரதான அத்தியாபகர் இவருடைய மேற்பார்வையிலே 9 அத்தியாபகர்களை கொண்டு 100க்கும் மேற்பட்ட வித்தியார்த்திகளை கொண்டு கோசம்ரட்சணத்துடன் பல்வேறு திட்டங்களுடன் வசதிகளுடன் இந்த ஆத்தூர் சதுர்வேத பாடசாலை மேன்மேலும் உள்ளும் சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்கிற எதிர்கால திட்டத்துடன் இந்த வேத பாடசாலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சமீபத்தில் அங்கு சந்திரமௌழீஸ்வரர் சுவாமி பூஜையும் நடைபெற்றது. வரகு சிக்கியோத்சவ பிரபந்தம் என்பதாக அந்த உரியடி உற்சவத்தை பற்றி சமஸ்கிருதத்திலே ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டு அதற்கு 5 பக்கத்திற்கு மிகப்பெரிய ஸ்ரீமுகத்தை நம்முடைய மகாபெரியவர்கள் அளித்திருக்கிறார்கள். சமஸ்கிருதத்திலே பெரிய ஸ்ரீமுகம் அந்த ஊர் பெருமாளுடைய சுப்பிரபாதம் போன்ற ஸ்தோத்திரங்களை வரகூர் கல்யாண சுந்தர சாஸ்திரிகளும் வரகூர் குருசுவாமி சாஸ்திரிகளும் இன்னும் அந்த வரகூரை பூர்வீகமாக கொண்ட பல ஆஸ்திகர்களும் அந்த ஊரிலே உற்சவத்தை கட்டுப்பாட்டுடனும் உற்சாகத்துடனும்
ஸ்ரத்தையுடனும் அந்த வரகூர் வெங்கட்ரமண சுவாமி அந்த கோவிலில் அந்த பெருமானுடைய கைக்கரியத்தை செய்து வருகிறார்கள். மிகப்பெரிய அக்ரஹாரம். அந்த பஞ்சநதீஸ்வர க்ஷேத்திரம் என்கிற தென்னாட்டு பஞ்சாப் இந்த ஐயாரப்பர் தர்மசம்பர்த்தினி ஐயாரப்பர் க்ஷேத்திரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வரகூர்லேயும் நடைபெறக்கூடிய அந்த வேத பாடசாலையிற்கும் நாராயண தீர்த்தர் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அந்த பாடசாலைக்கும் ஸ்ரீ பரத்வாஜ் கணபாடிகள் வந்திருக்கிறேன். பரத்வாஜ் கணபாடிகள் அது மூலமாகவும் இந்த பாடசாலைக்கும் சன்மானம் அளிக்கப்படுகிறது. இதெல்லாம் எப்படின்னா வேறு எதுவும் வியாபாரம் பண்ணி வெளிநாட்டிலேருந்து வந்து வேற எங்கேயோ அப்படின்னு சிறுகை மணி, அதாவது புஸ்தகம் எழுதி சிறுக சிறுக கிடைத்த மணியை கொண்டு இந்த சன்மானம் பல வேத பாடசாலைகளுக்கும் இந்த வேத பாடசாலைகளுக்கு சன்மானமாக அளிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இதனுடைய தொகை, அதோடு இதனுடைய எண்ணம், இதனுடைய முயற்சி மூன்றையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டும். குரு பரம்பரையை பற்றிய புஸ்தகத்தை எழுதி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய திரவிய ராசி பொருளை கொண்டும் இந்த சன்மானமானது செய்யப்பட்டு வருகிறது. அதிலேயும் கிராமங்களிலே நடைபெறக்கூடிய பாடசாலைகள், மிக விரிவாக விமர்சையாக நடைபெறக்கூடிய பாடசாலைகள், இப்படி அனைத்தையும் ஊக்குவிக்க வேண்டும், மேன்மேலும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிற அபிப்பிராயத்தோடு இந்த முயற்சி நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆகவே இந்த வேத கல்விக்கும் வேதம் தொடர்புடைய கல்விக்கும் நம்முடைய குடும்பங்களிலே பக்தியை, ஸ்ரத்தையை, கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடிய கல்விக்கும் முழு நேர கல்வியும் பகுதி நேர கல்வியும் மொத்தத்திலே சனாதன தர்மத்தை புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் அபியாசம் செய்வதற்கும் உதவக்கூடிய கல்வி முறையை நாம் ஊக்குவித்து இந்திய நாட்டிலே இருப்பவர்களும் சரி, வெளிநாட்டிலே வசிப்பவர்களும் சரி, அனைவரும் எந்தெந்த விதத்திலே இதற்கு உதவிகரமாக இருக்க முடியுமோ, அதாவது நன்கொடையை அளிப்பது என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நம்முடைய தர்மத்தை பாதுகாப்பதிலே ஒரு சங்கல்பம் என்பது மேற்கொள்ளப்பட்டு அனைவரும் இணைந்து இந்த சனாதன தர்ம கல்வி முறையை ஒவ்வொரு குடும்பத்திலும் பரவ செய்யக்கூடிய இந்த முயற்சிக்கு மேன்மேலும் உறுதுணையாக இருந்து இன்றைய வேத சபை மாதா மாதம் நடைபெறக்கூடிய சபை, அதிலே பல சாகைகளை சார்ந்த வித்வான்களும் கலந்து கொள்கிறார்கள். போன மாதம் எந்த வேத பாகத்திலே விடுபட்டிருக்கிறதோ பூர்த்தி செய்திருக்கிறார்களோ அந்த பாகத்திலிருந்து இந்த மாதம் வேத பாகத்தை பாராயணம் செய்து அந்த வேத பாராயணம் பூர்த்தியாக நடைபெறுவதற்காக இந்த ஏற்பாடு இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு இடத்திலே பெரியவர்கள் வசித்த, தியானம் செய்த பல்வேறு வியாச பூஜைகளையும் அத்வைத சபைகளையும் சாஸ்திர சபைகளையும் நடத்திய இந்த இடத்திலே இந்த வேதம் சம்பந்தப்பட்ட வேத மாணவர்களுடைய சம்ஸ்கிருத நாடக நிகழ்ச்சியும் கலாச்சார நிகழ்ச்சியும் வேத பாடசாலைகளை உற்சாகப்படுத்தக்கூடிய பெரம்பூர் சங்கராலயத்தினுடைய இந்த ஒரு புஸ்தக வெளியீட்டு புஸ்தகத்தின் மூலமாக வரக்கூடிய பொருளை பாடசாலைகளுக்கு அளித்தல் என்கிற நிகழ்ச்சியும் தற்பொழுது நடைபெறக்கூடிய வேத சதஸ்ஸும் சேர்ந்து இந்த வேத கல்வி என்பது நம்முடைய தேசத்தை மேன்மேலும் வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்லக்கூடிய இந்த முயற்சியிலே அனைவரும் பங்கு பெற்று மேன்மேலும் தர்மத்திற்கும் தேசத்திற்கும் சமுதாயத்திற்கும் சேவை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.